ஹாய் ஆல், அரவிந்த் ஹியர். ஸோ இன்றைக்கி மோட்டிவேஷன் உப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 D பற்றி பேச போகிறோம். ABCD இருக்கு இல்லையா? ஸோ அந்த டியை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 4 D வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக புக்கில் படித்த ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டி ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசையர். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ், டிசையர் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து இருக்கணும். நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மற்றவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கரியரை வந்து டெவலப் பண்ணிங்க அப்படின்னு வச்சிங்களேன், ஸோ அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு அட்வைஸ் மட்டும் போயிடுவாங்க. பட் ஆனால் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து கஷ்டப்படுறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன், உங்களுக்கு பிடிச்ச கேரியரை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஆத்மா வந்து ரொம்ப திருப்தி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா டிசையர். ஸோ ரெண்டாவது டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன். ஸோ இந்த உலகத்தை பொறுத்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது டிசிஷன் மேக் பண்ணுறவங்க பெரிய ஆளா இல்லை ஸ்கில்ஸ் வச்சுருக்கவங்க பெரிய ஆளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஷன் மேக் பண்ணுறவங்க கரெக்டான நேரத்தில் கரெக்டான டிசிஷன் எடுக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து மாறுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனை வந்து ஒழுங்காக எடுங்க. மூணாவது டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்த டிசிஷனில் கரெக்டாக நான் இருப்பேன், எதுக்காகவும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு மன உறுதி வேணும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாலாவது டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். டிசிப்ளின் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்தாலும் சரி, எங்கேயாவது ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அங்கே வந்து டிசிப்ளின் இல்லை அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தான ஒரு லைஃப் வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு மனுஷன் வந்து சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் டிசிப்ளினாக ஒர்க் பண்ணாலே போதும், அவன் வந்து கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாலே போதும், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சக்ஸஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு இந்த 4 D ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 4 D-லையும் 0 to 10 லெவல் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் டாக், செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் விஷுவலைசேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ போன வீடியோவில் கேட்டு விடுக்கிறதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டி அப்படின்றது ஆன்சர். ஆழமான குழிக்கு நீளமான அவள் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டதான் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி. ஸோ இன்னைக்கான விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளே அழகு, அவள் ஆடும்போது இன்னும் பேரழகு அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுவரையும் கேட்ட விடுக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா பர்சனல் சோஷியல் மீடியா காண்டக்ட் பண்ணி உங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வேறு மோட்டிவேஷன் டாபிக் பேசணும் இல்லை சோஷியல் டாபிக் பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். பர்சனல் ஏதாவது சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அரவி மெக்கானிசை டைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கோட பார்க்குறோம். பாய், அரவிந்தன். அப்போ